Hello friends, welcome to Bashas kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல காலிஃப்ளவர் மசாலா பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு காலிஃப்ளவரை பூ பூவா கட் பண்ணி தண்ணி ஊத்தி நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் இது பாயில் ஆச்சுனா போதும். தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பேன்ல 3ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கொஞ்சம் பொரியட்டும். அடுத்ததாக இதில் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்தல வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நெத்த நெத்தா இருக்காம பார்த்துக்கோங்க. அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துருங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ஏற்கனவே கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு அப்படின்றதுனால இது இதுக்கப்புறம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரோஸ்ட் பண்ணாலே போதும். மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் கொஞ்சம் விட்டதுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பொடியில் நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இறக்குற ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, அப்படி இல்லைன்னா கறி மசாலா பொடி, 2லேருந்து ஏதாச்சும் ஒன்று சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக சேர்க்குற கரம் மசாலா, கறி மசாலா தூள், இது ரெண்டுமே வந்து இந்த பொரியலுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு 2-3 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி இதில் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் மசாலா பொரியல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you so much for watching. Bye.